சிங்கத்தின் மேலும் வில்லியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய்ப்பு வந்து ஆமீன் அல்லேலூயா சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ சிங்கத்தின் மேலும் வில்லியன் பாம்பின் மேலும், சிங்கம் பிசாசு எவ்வளவு சிங்கத்தை போல தொகை தேடி சுற்றி போகிறார். பாம்பு அப்படின்னு சொல்லும் போது பிசாசு தான் அது. அது ஏடியன் தோட்டத்தில் பிசாசு பாம்பை போல வந்தான்னு பைபிள் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட பிசாசை வலு சர்ப்பத்தை நீ என்ன பண்ணுவாய், உன் காவின் கீழே மிதித்து போடுவாய். அல்லேலூயா. பைபிள் ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த மதிகாரத்தை சொல்லப்பட்டு அது உன் புதிய அது அவர் புதிந்தாலை நசுக்கும், அவர் அதனுடைய தலையை நசுக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் பிசாசை நசுக்கி உங்கள் காலின் கீழே போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பிசாசை என்ன பண்ணிட்டாரு, காலின் கீழே போட்டு நசிக்கிட்டார். அவன் தலையை போட்டு நசிக்கிட்டார். இதைதான் நம்ம பார்க்கிறோம் குலோசியர் ரெண்டாம் அதிகாரத்திலே. நம்ம வாசிக்கும் போது ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். குலோசியர்ல ரொம்ப அழகாக தெளிவாக அங்கே வந்து பவுல் சொல்லுகிறாரு. குலோசியர் ரெண்டாம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனம் இந்த கொலோசியர் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பிசாசை ஜெயித்த தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கின்றோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமி திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் எப்படி வருவானா, வெள்ளம் போல. வெள்ளம் எப்படி வரும் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும். குரல் ஏரியை தொடர்ந்து விட்டவங்க நமக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம பார்த்துக்கிறோம் ஃபுல்லாக வெள்ளக்காடா ஓடிட்டு இருக்கு. சோதரம் எல்லா செல்வியும் பழகம்லாம் அச்சுக்கு போயிடுச்சு. ஒரு பழகம் காரணம் வந்து பார்த்தா அல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு வருவான், அவருக்கு அவனுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன பண்ணுவான், அவர்களான கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அவன் பார்த்தான் அவன் பலமுள்ளவனுக்காகும் பலமில்லாதவனுக்காகும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னவன்னா போதும், சொன்னதும் அந்த ஒரு தீர்க்கதரிசனம் நான் எழுப்பி தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அந்த சத்ருடைய சேனையை என் கரத்தில் நான் ஒப்புக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. எப்படா இவங்களுக்கு பயந்தோம், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, தேவன் அவங்க எல்லாரும் காலடியில் போட்டு மிஸ் பண்ணுற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2-14 வீட்டில் போய் நீங்கள் வாஸ்து பாருங்கள். அவங்களுக்கு பெரிய அவங்க விரோதமான பெரிய ஒரு கூட்டம், சத்ருடைய கூட்டம் வந்தபோதிலும் கூட அவன் கர்த்தரை நோக்கி செலுத்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆவியானவர் அவனை அந்த சத்ருவுக்கு விரோதமாக கொடியேற்றினார், கொடிவிரித்தார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு விரோதமாக பிசாசு எவ்வளோ முயற்சி பண்ணலாம், நம்ம ஜெபத்தை தடுக்கலாம், நம்ம வேலை வாசிப்பை தடுக்க பார்ப்பான், நமக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தை தடுக்க பார்ப்பான், நம்முடைய பிள்ளைகளை முன்னேற விடாதபடிக்கு இல்லை தடைகளை கொண்டு வந்து செய்வான் போடுவான்,
இப்படி பலவிதமான காரியங்களை அவன் யோசிச்சு அவன் பார்த்தீங்கன்னா அவன் தந்திரசாலின்னு இருக்கு. தந்திரம் உள்ளவன் தந்திரமா வந்து செய்ய பார்ப்பான். ஆனாலும் பாருங்க நம்முடைய தேவன் பாருங்க, அவன் அப்படி வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவன் நமக்காக கொடி ஏற்றுவார். அலையிலுயா அலையிலுயா. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாருங்க கர்த்தருக்கு சொல்றோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவன் என்ன பண்ணுவேன், அவன் உயர்ந்த அடைக்கலத்துல. அலையிலுயா. லூக்கின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம் 12 வசனம் படிங்க. உன் செய்கி தக்க பலனை கத்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். முதல்ல என்ன பார்த்தோம், அடைக்கலமா இருக்கிறவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாரு. இரண்டாவது, அடைக்கலமா இருக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அலையிலுயா கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ரூத் சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். அந்த மோவா தேசத்திலிருந்து இந்த ரூத் அவள் நகோமியோடு கூட அவள் வருகிறான். வரும்பொழுது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு முழுசு வீடு கூட அந்த இடத்துல இல்லை, ஒரு பயிர்செய்யறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லவே இல்லை. ஒன்றுமே இல்லாம அவள் இந்த கானான் தேசத்துக்கு சொந்த பூமிக்கு வரும் பொழுது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. ஆனாலும் பாருங்க அவள் கர்த்தரை நம்பி அவள் வருகிறார். அவர் சொல்றா பாருங்க, ஒன்றாம் அதிகாரத்தில் 14 வசனத்தையும் 17 வசனத்தையும் பார்க்கும் பொழுது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கும் சரியாவதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்கிறார் என்றார். அவர் தன்னுடனே கூட வர மன உறுதியாயிருந்ததை கண்டு அப்புறம் அதை குறித்து அவருடைய ஒன்றும் பேசவில்லை. அலையிலையா எனக்கு பாருங்க, இந்த ரூத் பார்க்க அவ்வளவு உறுதியாக வருகிறார். அத்தனை சோதரம் மனம் வந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனா நான் உங்க விட மாட்டேன். நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். உங்களுடைய சனம் என்னுடைய சனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா மன உறுதியா இருக்கிறது பாதியே கழிந்து போயிடும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு குறைவு வாழ்க்கையில் வரும்பொழுது முறுமுறுப்பு சலிப்பு எல்லா கோபத்தையும் ஆண்டவர் மேல காமிச்சிடுறாங்க. இல்லை, ரூத்த பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மன உறுதியாக மரணமே இல்லாமல் என்னை இருக்க மாட்டார்கள். அது போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற நாமும் கூட கடைசி வரை மரண பரியந்தமும் அவருக்கு நம்ம உறுதியாக இருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அலையிலுயா. அநேக ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், அநேக குறைவுகள் நலன்கள் புலன்கள் வரலாம், என்ன வந்தாலும் சரி கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அப்படி அவள் வரும் பொழுது சொல்ற மன உறுதியாக அவள் இருக்கிறதை இந்த போவாஸ் பார்க்க, இந்த போவாஸ் பார்த்து இந்த ரூத்தை அப்ரிஷியேட் பண்ண, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மகள் ஆண்டவரை உண்மையாய் நம்பி வருகிற ஒரு மகள் என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு அவன் சொல்கிறான். கர்த்தரை பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
சொல்றான். ஹல்லேலூயா. நம்ம யாரு கீழே வரோம்? ஆமா, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் தான், அவருடைய இறகு கீழே நம்ம வருகிறோம். அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கட்ட தருவார். அடைக்கலமாக தான் நமக்கு அடைக்கலாம். கத்தர் தான் அடைக்கலமா இருக்கிற தேவன் பாதுகாக்கிறாரு. அடைக்கலமா இருக்கிற கத்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். கத்தர் சொல்றோம், இந்த மகளை குருத்தை கத்தர் நினைத்து போவாசுடைய கண்களுக்கு பயன் கிடைக்க செய்து அவனே அவளை விவாகம் பண்ணி பின்பு அவன் தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டதனால கத்தருக்கு சோத்திரம். ரூத்தையும் அவருடைய சந்ததியும் கத்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் சொல்றோம் பாருங்க, அவள் மன உறுதியாய் வந்ததை பார்த்து கத்தர் அவளை மாத்திரம் அல்ல அவளுடைய சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்ததியில தான் பாருங்க பின்னாடி தாவீது வர கத்தருக்கு சோத்திரம். அதுக்கப்புறம் தாவீதுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து கர்த்த சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் நிறைவாய் மாற்றி இரட்டிப்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம். மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம். 46 சங்கீதம் 11 வசனம் படிக்கிறீங்களா யாராவது? சேனைகளின் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்தவர். சேனைகளின் கர்த்தர் படிங்க. சேனைகளின் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்தவர். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையை பற்றி அங்கே சொல்ற அங்கே பார்த்தீங்கன்னா 2 வசனத்தில் பாருங்க. ஆகையா பூமி நிலை மாறினாலும் சொல்ற மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாங்க. அப்புறம் பாருங்க, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் என்று சொல்ற இப்படி அநேக இயற்கை சீற்றங்கள். அப்புறம் பாருங்க 8 வசனத்தில் பூமியிலே வாழ்கழிப்பு, பூமியில வாழ்கழிப்பு. 9 வசனத்தில் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்கள். கர்த்தருக்கு சொல்றேன், இப்படி பாருங்க யுத்தங்களும் கொந்தளிப்பும் பூமி நிலை மாறுகிற பூமியே நிலை மாறுகிறார். கர்த்தர் சொல்ற பூமியே நிலை மாறிப்போம், அந்த கோலை விட்டு வெளியே போவோம். கர்த்தருக்கு சொல்ற ஆர்பிட்ல சுத்தம் பூமி, அந்த ஆர்பிட்டை விட்டு கூட சில நேரத்தில் நிலை மாறி போயிடுமா? ஆண்டவரே சொல்றாரு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும்ன்ற ஒழுங்கால் ஒழிந்தா போகுது, புதிய எரிசிலே வரப்போகுது. தெரியுமா உங்களுக்கு எரிசிலே கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோதனம் அந்த புதிய எரிசிலேம்ல நீங்களும் நானும் போய் சேரப்போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிறகு உங்களை இடத்துல சேர்த்து கொள்வேன் என்று கத்தர் சொல்கிறேன். இப்போ எல்லாமே இந்த பூமி கூட நிலை மாறி போவோமா? வானம் கூட நிலை மாறி போகும். பார்க்கிற எல்லா இயற்கை சீற்றம் எல்லா காரியம் சமுத்திரம் நிலை மாறி போகும். அவன் பாருங்க உக்ரைன் தேசத்துல அவ்வளவு பயங்கரமான யுத்தம், எல்லாம் நிலை மாறி போச்சு. பில்டிங் போயிடுச்சு, ஆபீஸ் போயிடுச்சு, அங்க இருக்கிற எல்லா பிசினஸ் சென்டரும் போயிடுச்சு. என்னென்னமோ ஆயிடுச்சுட்டாங்க அந்த இடத்துல. எல்லாம் நிலை மாறி, எல்லாம் ஜனங்களே நிலை மாறி போயிடுச்சு. யுத்தங்களை உயர்த்தும் இப்படி பூமியிலே வாழ்க்கழிவுகள் நடக்கிறது. அப்படி இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் காணப்பட்டாலும் யுத்தங்கள் நடந்தாலும் கர்த்தர் சொல்றாரு சேனைகளின் கர்த்தர்
நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தார் இருக்கிறார். ஹலேலூயா. அப்பதான் ஆண்டவருடைய அடைக்கலத்தை குறித்து நாம் ருசி பார்க்கணும். இதே யுத்தம் இந்தியாவில் வந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? இங்க எவ்வளோ எவ்வளோ பிஸ்னஸ் சென்டர் இருக்குது. இது மெட்ரோபொலிட்டன் சிட்டி, பாம்பே அதாவது மும்பை ஒரு மெட்ரோபொலிட்டன் சிட்டி, டெல்லி ஒரு மெட்ரோபொலிட்டன் சிட்டி, கத்திரி சோதரம் காஸ்மோபொலிட்டன் சிட்டி கூட சொல்கிறோம். அப்படி நல்ல டெவலப்மெண்ட் ஆன ஒரு இடம். இந்த இந்த டெவலப்மெண்ட் ஆன இந்த இடத்துல சத்ரு வந்து ஒரு குண்டு போட்டான்னு வச்சுக்கோ, என்ன ஆகுது? கத்திரி சோதரம் அங்கே இருக்கிற எக்கானமி அடி வாங்கிக்கும். அங்கே சரியாக சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, அந்த இடம் கிடைக்காது. இப்படி பலவிதமான சூழ்நிலை, தத்தளிக்கும் சூழ்நிலை இல்லையா? அப்படி இருந்தா அப்படி ஆண்டவர் நம்மளை அலையலூயா அலையலூயா கத்தளிக்கு சோதரம் உண்டாகட்டும். ஆக தேவன் அப்படி நம்மளை விடாம கத்தளி எப்படி பார்க்கறாருன்னா, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சொல்லுவோம் இல்லை, ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாயிட்டு வரையில் நம்ம நடந்து வந்தோம். இனிமேல் இந்த மாதத்திலேயும் கட்டம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து தேவன் நம்மை தப்புவிப்பார், பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் கண்களையும்